ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஃப் அண்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹியூமன் ஐ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமன் ஐ இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் சென்சிட்டிவ் ஆர்கன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விஷன். ஸோ ஹியூமன் ஐ இன் ஃபிசிக்ஸ், அதாவது ஃபிசிக்ஸில் இந்த கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸோட யூசேஜோட இந்த ஹியூமன் ஐயை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், இல்லை அதில் என்னென்னலாம் அதில் ப்ராசஸ் நடக்குதுங்கிறது தான் இப்போ நம்ம படிக்க போகிறது. அதாவது லைட் ரேஸ் எப்படி அதில் ஃபால் ஆகி நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி நம்மளோட இமேஜாக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஐ, அதாவது ஐயோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன இருக்குது, ஐயில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஒரு ஒரு பார்ட்டும் என்னென்னலாம் வந்து ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐபால். ஐபால் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஸ்பெரிக்கலாக இருக்கும், அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், அபவுட் த டயாமீட்டர் ஆஃப் 2.3 சென்டிமீட்டரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு டஃப் மெம்பரேன் இருக்கும்ப்பா. அந்த மெம்பரேன் பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெம்பரேன், அதாவது அது வந்து கொஞ்சம் டஃப் மெம்பரேன், அதுதான் வந்து என்ன செய்யணாக்கா நம்மளோட இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் தி ஐயை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மெம்பரேன் வந்து அந்த மெம்பரேன் தான். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஐ நம்ம பார்க்க போகிறோம், ஒன்று ஒன்றா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்னியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்னியாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு தின் டிரான்ஸ்பரண்ட் லேயர் இருக்கும். எங்கே அப்படின்னா நம்மளோட ஐபாலோட ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் இருக்கும், ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் இருக்கிறது தான் அது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸாகவும் ஒர்க் பண்ணுது. அது மூலயமா தான் லைட் வந்து நம்மளுடைய ஐக்குள்ளே என்ட்ரு ஆகிறதே இந்த கார்னியா மூலயமா தான் இந்த லைட் வந்து என்ட்ரு ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால் இட்ஸ் எ கலர்டு பார்ட் ஆஃப் தி ஐ. அது மூலயமா தான் நம்மளோட லென்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, ப்ரௌன், க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த ஐரிஸ்னால தான். அதில் ஒரு ஒரு பர்சனுக்கும் ஒரு யூனிக் கலர் இருக்கலாம், இல்லை பேட்டர்ன்ஸ் இருக்கலாம், அவங்களோட டெக்ஸ்சர் வந்து தனியாக இருக்கலாம். ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்படி வந்து கார்னியா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து லைட் என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு இடமா இருக்கோ, இதில் வந்து ஐரிஸ் அப்படிங்கிறது வந்து அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணி, அதாவது இவ்வளோ எந்த அளவுக்கு நம்மளோட ஐயால் லைட்டை வந்து கேப்சர் பண்ண முடியுமோ அந்த லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த ஐரிஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பியூப்பிள், அதாவது பியூப்பிள்ங்கிறது என்ன அப்படின்னா சென்ட்ரு பார்ட் ஆஃப் தி ஐரிஸ். ஐரிஸில் இருக்கிறது தான் இதுவும், ஆனால் இட்ஸ் அ சென்டர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து என்னென்னா நம்மளுடைய லைட்டை வந்து அடுத்த லெவல், அதாவது ரெக்டினாங்கிறது தான் அடுத்த லெவலு, அந்த அடுத்த லெவல் ரெக்டினாவுக்கு போகிறதுக்கு வழிவகுக்கிறது தான் இந்த பியூப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெக்டினா அப்படின்னு சொல்லலாம். ரெக்டினானா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரெக்டினாங்கிறது வந்துட்டு உங்களுடைய ஐயோட பேக் சர்ஃபேஸ், அதாவது பின்னாடி ஐயோட பேக்கில் நம்மளுடைய ரொம்ப சென்சிட்டிவான பார்ட், அந்த ஹியூமன் ஐயோட ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்டுன்னு சொல்லலாம். அந்த ரெக்டினாவில் பட்டு தான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இமேஜாக இன்வெர்ட் ஆகி நம்ம கிடைக்கிறது இந்த ரெக்டினாவில் பட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சிலேரி மசில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சிலேரி மசில்ஸுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து நம்மளோட ஐயில் இருக்கிற மசில், அதாவது அந்த ஒயிட் பால் ஃபுல்லாகவே அந்த மசில்ஸால் தான் ஆனது. அந்த ஒயிட் பாலோட மசில்ஸில் தான் நமக்கு என்ன இருக்குன்னாக்கா ஐ லென்சஸ் வந்து அதில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த அதுதான் என்ன ஆகும் அப்படிங்கிறது, நம்மளோட ஃபோக்கல் லென்த்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும், நம்மளோட பொசிஷன், அதாவது ஆப்ஜெக்ட் வந்து நியர்பையாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியும், இல்லை டிஸ்டன்ஸில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த சிலேரி மசில்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ லென்ஸ். ஸோ ஐ லென்ஸ் வந்து ஹியூமன் ஐயில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சராகவே நம்மளோட ஐயில் உள்ள லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இதில் இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெக்டினா எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு கார்னியா, லென்ஸு, அப்புறம் ஐரிஸு, பியூப்பிள், இது எல்லாமே வந்து அதில் நமக்கு நோட் பண்ணியிருப்பாங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒர்க்கிங் ஆஃப் தி ஐ, அதாவது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் அதனுடைய பார்ட்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். இப்போ எப்படி அது ஒர்க் பண்ணுது, நம்மளோட ஐயோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ த டிரான்ஸ்பரண்ட் லேயர் கார்னியா இருக்கு இல்லையா, கார்னியால் நான் சொன்ன ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் இருக்கணும். அந்த லேயரில் என்ன ஆகுனாக்கா லைட் வந்து அதில் தான் ஃபஸ்ட்டு போய் படும். அது பட்டதுக்கப்புறம் பியூப்புள் மூலயமா நம்மளோட சென்டர் பார்ட் ஆஃப் தி ஐரிஸ்க்கு ரீச் ஆகும். அது ரீச் ஆகும்போது த அட்ஜஸ்டட் லைட் பாசஸ் த்ரூ தி ஐ லென்சஸ். நம்ம அதுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா அந்த லைட் அட்ஜஸ்ட் ஆகி நம்மளுடைய ஐ லென்ஸ் வழியாக அது போகும். அப்படி ஐ லென்ஸ் வழியாக அது போகும்போது நம்ம ஐ லென்ஸ் நான் நார்மலாகவே என்னன்னு சொன்னேன், கான்வெக்ஸ் இன் நேச்சர், கான்வெக்ஸ் லென்ஸ் தான் நம்மளோட ஐயில் இருக்கிறது நார்மலாகவே. ஸோ அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைட் ரே வந்து
ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகி அது கன்வெர்ஜ்டு, அதாவது போய் அங்கே ஒன்றா சேர்ந்து ரியல் இமேஜாகவும் ஒரு இன்வெர்டட் இமேஜாகவும் அது ஃபார்ம் ஆகும் ரெக்டினாவில். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ரெக்டினாவில் பாசஸ் தட் ரிசீவ்டு இமேஜ், இமேஜ் இருக்குல்லையா, அந்த ரிசீவ்டு இமேஜை பிரெயினுக்கு அது பாஸ் பண்ணும். ஸோ அது எது மூலயமானா நம்மளுடைய நர்வ்ஸ் மூலயமா அது பாஸ் பண்ணும். இப்படி தான் வந்து நம்மளோட பிரெயின் என்ன செய்யுதுன்னா, நம்ம என்ன இமேஜ் நம்ம பார்க்குறோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுது. இதுதான் வந்து நம்ம ஐயோட ஒர்க்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன, கார்னியா வழியாக நம்ம ஒரு இமேஜ் பார்க்குறோம், அந்த இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் ஆகி நம்ம லென்ஸ் வழியாக உள்ள போது அது கரெக்டாக ரெக்டினால பட்டு அது இமேஜாக ஒரு ஃபார்ம் ஆகி அந்த இமேஜை நம்ம இதுதான் இமேஜ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பிரெயின்க்கு நர்வ் மூலயமா சிக்னல் கொடுத்து அது மூலயமா நம்ம இமேஜ் இது தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒர்க்கிங் ஆஃப் தி ஐ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் அக்கமடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர் ஆஃப் அக்கமடேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டோ இல்லை நியர்பை ஆப்ஜெக்டோ அது என்னன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கண் வந்து அதை வந்து இது இதுதான் ஆப்ஜெக்ட்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா, அதை தான் வந்து நம்ம பவர் ஆஃப் அக்கமடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எபிலிட்டி ஆஃப் தி ஐ லென்ஸ், என்னோட ஐ லென்ஸோட எபிலிட்டி டு ஃபோக்கஸ், என்ன ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, நியர்பை ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம் அது டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், அந்த மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணி நான் பார்க்குறதுக்கு என்னோட ஐ லென்ஸோட எபிலிட்டி எவ்வளோ இருக்குதோ அதை தான் நம்ம என்னான்னு சொல்லணும்னா பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் தி ஐ அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐ லென்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்து தான் இந்த பவர் வந்து சேஞ்ச் ஆகும். அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அது நல்ல ஜெல்லி லைக் மெட்டீரியலாக இருக்கும், அது ரிலாக்ஸ் ஆகி அது கான்ட்ராக்ட் ஆகி நம்மளுடைய இமேஜஸ் எந்த அளவுக்கு நம்ம கேப்சர் பண்ணுறோங்கிறது எல்லாமே அந்த ஐ லென்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டியில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். ப்ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷன் நம்ம பார்க்குறோம் அது எவ்வளோ நேரத்துக்கு நம்ம கண்ணில் வந்து கரெக்டாக தெரியும் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய ஐயோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஐ கெப்பாசிட்டி 0.1 செகண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு லெஸ் தென் நடக்கிற லைட் பல்சஸை நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேன் ரொட்டேட் ஆகுது, ஃபேன் ரொட்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அந்த 3 ஃபேனோட அந்த இதுவுமே நமக்கு தெரியும். ஆனால் அந்த 3 ஃபேன்ஸ் 3 ரெக்கையுமே என்ன இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன் ஆகும்போது நமக்கு தெரியாது. ஏன்னா அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0.1 செகண்டுக்கு மேலே போகிறதுனால நம்ம ஐயால் அதை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் த ஃபார் பாயிண்ட் அண்ட் நியர் பாயிண்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் பாயிண்ட் த மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் டிஸ்டன்ஸ் தான் லீஸ்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து நியர் பாயிண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளோட ஐக்கு 25 சென்டிமீட்டர் நியர் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஃபார் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து அது நம்ம கண்ணோட இதை பொறுத்து. ஸோ டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து அப் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இட் இஸ் இன்ஃபினிட்டி ஃபார் நார்மல் லைட். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளோட ஐயோட கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி அது இன்ஃபினிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஹியூமன் ஐ பற்றிய ஃபுல் டிஸ்கிரிப்ஷனை. இது நல்லா படிச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் ஆன்சரு. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ படிக்கணும், ஐனா என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னா, அப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் தி ஐ என்ன, பவர் ஆஃப் தி அக்கமடேஷன்னா என்ன, அப்புறம் பெர்சிஸ்டன்ஸ், அப்புறம் ஃபார் அண்ட் நியர் பாயிண்ட் of the human eye நீங்க நல்லா பாத்துக்கோங்க. Next defects in eye. So eyeல ஏற்படுற defects கரெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம நிறைய lenses யூஸ் பண்றோம். என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஃபெக்ட் வந்து மயோஃபியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மயோஃபியாங்கிறது ஒன்றும் கிடையாது, ஷார்ட் சைட்னஸ். அதாவது எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நியர்பை ஆப்ஜெக்ட்ஸே நல்லா கிளியராக பார்க்க முடியும், ஆனால் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை நல்லா கிளியராக பார்க்க முடியாது. நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கேன் சீன் கிளியர்லி, இதே டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் நம்ம என்ன செய்ய முடியாது, கெனாட் சி கிளியர்லி அப்படின்னாக்கா அதை தான் வந்து மயோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸிங் தி கான்கேவ் லென்சஸ். நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கான்கேவ் லென்சஸை இதுக்கு யூஸ் பண்ணுவோம். கான்கேவ் லென்சஸை யூஸ் பண்ணும்போது இந்த டிஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து அதனுடைய இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எந்த லென்ஸுமே இல்லாதது தான் ஃபஸ்ட்டு மயோஃபியாங்கிறது. அது வந்து கரெக்டாக போய் ரெக்டினால ரீச்சே ஆகலை. இந்த இமேஜ் வந்து என்ன ஆகலைன்னா, ரெக்டினால போய் ரீச் ஆகலை. ரெக்டினால போய் ரீச் ஆனால் தான் நம்மளால் இமேஜை அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் இதே கான்கேவ், ஒரு கான்கேவ் மிரர் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், கான்கேவ் லென்ஸ் ஒன்று வச்சதுமே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இமேஜ் போய் ரெக்டினாவை ரீச் ஆகுது. ஸோ ரெக்டினாவை ரீச் ஆகும்போது அந்த இமேஜ் நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இதுதான் வந்து நம்ம கரெக்டிங் த விஷன் யூசிங் தி
கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் மெட்ரோஃபியாங்கிறது என்ன அப்படின்னாக்கா, எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் சைட்னஸ்க்கு பார்த்தோமோ அதுமாதிரி ஹைப்பர் மெட்ரோஃபியாங்கிறது லாங் சைட்னஸ். அதாவது இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளியராக தெரியும், டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிளியராக இருக்கும், ஆனால் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்னால் கேனாட் பி சீன் கிளியர்லி, நியர்பை ஆப்ஜெக்ட்ஸை என்னால் பார்க்க முடியாது. ஸோ இதை கரெக்ட் பண்ணுறது வந்து எந்த லென்சஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸு யூஸ் பண்ணுவோம். கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த டிஃபெக்டை வந்து நம்மளால் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த நியர்பை ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டினா விட ரெக்டினாவில் போய் கரெக்டாக ரீச் ஆகாமல் அதை விட தாண்டி வெளியே போயிட்டு ரீச் ஆகும். அதே வந்து நம்ம இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக ரெக்டினாவில் போய் நமக்கு ஃபால் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி தான் இதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பெர்ஸ்பயோஃபியா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒரு டிஃபெக்ட்டு. அது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜிங்னால் வர்றது. அதுவுமே வந்து ஹைப்பர் மெட்ரோஃபியா மாதிரி தான், ஆனால் அது வந்து ஓல்டேஜ் ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால்னா ஏஜாக நம்மளுடைய ஐ லென்சஸ் வந்து என்ன ஆகுனாக்கா ரொம்ப ரிஜ்டாக, அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை இழந்து அது வந்து ரொம்ப கடினமாக ஆகும்போது இந்த பெர்ஸ்பயோஃபியா அப்படிங்கிறது நமக்கு வரும். இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதில் வந்து கான்வெக்ஸ் கான்கேவ் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஆனால் பெர்ஸ்பயோஃபியாவுக்கு வந்து பைஃபோக்கல் லென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பைஃபோக்கல் லென்சஸ்னா ஒரே லென்ஸ்லே ரெண்டு லேயர் வரும், அதாவது ரெண்டு மேலே ஒரு பார்ட், அப்பர் பார்ட் லோவர் பார்ட்னு ஒன்று வரும். அப்பர் பார்ட்டில் வந்து கான்கேவ் லென்சஸ் யூஸ் பண்ணுவாங்க, லோவர் பார்ட்டில் வந்துட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா கான்கேவ் லென்ஸ் என்ன செய்வோம்னாக்கா நம்மளுடைய டிஸ்டன்ஸ் விஷனை வந்து நமக்கு இது பண்ணி கொடுக்கும். கான்வெக்ஸ் லென்ஸ் வந்துட்டு நம்ம ரீடிங் பர்பஸ், அதாவது நியர்பை ப்ராசஸ் எல்லாமே நமக்கு யூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்டிமேட்டிசம். அஸ்டிமேட்டிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பேரலல் அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸை வந்து கிளியராக பார்க்கறதுக்காக. ஸோ அந்த பேரலல் அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸோட டிஃபெக்ட் எப்போ அது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜ் ஆகும்போது நமக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் கேட்ராக்ட் அப்படிங்கிறது வரும் இல்லையா, அந்த லென்ஸில் வரக்கூடிய கேட்ராக்ட் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இன்ச்சுரி டு த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸஸில் ஏதாவது இன்ச்சூர் ஆயிருந்தாலும் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கான எந்த லென்ஸ் யூஸ் பண்ணி இதை கரெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட நமக்கு வந்துட்டு டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐஸில் என்னென்ன நம்ம லென்ஸ் யூஸ் பண்ணுவோங்கிறத பார்த்துட்டோம். இப்போ மைக்ரோஸ்கோப் பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து ஸ்மால் டைனி ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதில் வந்து சிம்பிள் அண்ட் காம்பனன்ட் மைக்ரோஸ்கோப்னு ரெண்டு டைப் இருக்குது. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது ஷார்ட் ஃபோக்கல் லென்த்தை வந்து நமக்கு இமேஜை வந்து கேப்சர் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஸோ ஏபிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ இந்த ஏபிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து பார்க்கும்போது நம்மளோட ஐக்கு அப்சர்வர் ஐ வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது அப்சர்வர் ஐ இங்க நம்ம ஏபிங்கிற ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம நடுவில் வச்சிருக்க ஒரு லென்ஸ் மூலமா நம்ம பார்க்கும்போது இந்த ஏபிங்கிற ஆப்ஜெக்ட் நமக்கு தெளிவாக கிளியரா தெரியறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து ஒரு ஜுவல்லர்ஸ் கடையிலையோ இல்லைன்னா வாட்ச் ரிப்பேர் பண்ற கடையில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்க வந்து இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பார்க்கலாம். அது மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர், இன்செக்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் மைன்யூட்டா இருக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். குறிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது காம்போனன்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். காம்போனன்ட் மைக்ரோஸ்கோப்புங்கிறது இன்னும் ரொம்ப ஸ்மால் டைனி ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம பெட்டராக பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த காம்போனன்ட் மைக்ரோஸ்கோப்னு சொல்லலாம். இதனுடைய மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேக்னிஃபிகேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிளியராக ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் கிளியராக பார்க்குறது தான் மேக்னிஃபிகேஷன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா, இந்த அதாவது இந்த காம்போனன்ட் மைக்ரோஸ்கோப்பில் டூ லென்சஸ் வச்சுருப்பாங்க, டூ கான்வெக்ஸ் லென்சஸ் இதில் வச்சிருப்பாங்க. டூ கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று ஷார்ட்டர் வந்து என்ன ஆகும்னாக்கா நியர் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குற மாதிரியும், அதை வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று லார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்சர்வர் ஐ கிட்ட இருக்கும், கிட்ட ஐ பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ பீஸ்னு ஒன்றும் அப்ஜெக்டிவ் பீஸ் ஒன்றுனும் வச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டு பீஸ் இருக்கும். ஸோ அப்போ இதில் இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இது ஐ பீஸு, இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இது ஐ பீஸ்னு சொல்லுவோம், இது அப்ஜெக்டிவ் பீஸ்ன்னு சொல்லுவோம். இது ஐ கிட்ட இருக்கும், இது ஆப்ஜெக்ட் கிட்ட இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் கிட்ட இருக்கிற அந்த டைனி, அதாவது ஏபிங்கிறது இதுதான் ஆப்ஜெக்ட், இதில் இந்த ஏபிங்கிறது தான் ஆப்ஜெக்ட்டு,
இந்த ஏபிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஐலேருந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது இவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மாலராக இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற ஏபிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து திரும்ப இதில் பட்டு ஐபீஸில் பட்டு திரும்ப படும்போது இந்த பெரிய ஏபியாக நமக்கு தெரியுது. ஸோ அப்போ பார்க்கும்போது ரொம்ப டைனி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப 50 to 200 டைம்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு 50 to 200 டைம்ஸ் மோர் மேக்னிஃபிகேஷன் பவரோடு நமக்கு தெரிகிறது தான் இந்த காம்பனன்ட் மைக்ரோஸ்கோப். நெக்ஸ்ட் வந்து ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து ரொம்ப ஸ்மால் லென்த்தில் இருக்கிறத கொஞ்சம் ஹை டிகிரியாக நம்ம பார்க்குறது தான். 0.0 mm இருக்கிறத கூட நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்போடுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெலிஸ்கோப் பற்றி பார்க்க போகிறோம். டெலிஸ்கோப் பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, அது ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை பார்க்குறது தான். ஆனால் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இது வந்து டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இது வந்து யார் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா, ஜான் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு 1608. அதுக்கப்புறம் கலீலியோ வந்து ஒரு டெலிஸ்கோப் யூஸ் பண்ணார், கண்டுபிடிச்சாரு. அவர் அது மூலயமா தான் என்னத்தை அப்சர்வ் பண்ணார்னா, சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் பார்த்துருக்காரு. இங்கேருந்து நம்மளோட இதுலேருந்தே சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் அண்ட் ரிங்ஸ் ஆஃப் சாட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து இந்த டெலிஸ்கோப் வச்சு பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டெலிஸ்கோப்புங்கிறது நம்ம அஸ்ட்ரானமிக்கலாக பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி ரெண்டு டெலஸ்கோப் இருக்குது, ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப், ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு டூ டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஃப்ராக்டிங்கிறது அந்த கலீலியன் டெலஸ்கோப்பு இதெல்லாமே ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். இதே ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்புங்கிறது என்னென்னா, அதுக்கெலாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதாவது நியூட்டானியம் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலேயே மேஜர் டைப் என்ன அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல், அதுக்கப்புறம் டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கன்னா, ஹெவன்லி பாடிஸ் லைக் ஸ்டார்ஸ், பிளானட்ஸு, இதெல்லாம் இந்த கேலக்சிஸ் இதெல்லாத்தையுமே நம்ம பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். இது டெரஸ்ட்ரிக்கல் டெலஸ்கோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பில் இமேஜ் எல்லாமே கொஞ்சம் இன்வெர்ட்டடாக தெரியும். ஆனால் டெரஸ்ட்ரிக்கலில், டெரஸ்ட்ரிக்கல்ங்கிறது நம்ம எர்த் சர்ஃபேஸை பார்க்குறது, அதாவது ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், எர்த்தில் இருக்கிறத பார்க்குறதுனால அது வந்து யூஸ் பண்ண முடியாது அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். அதனால என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து டெரஸ்ட்ரிக்கலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அஸ்ட்ரானமிக்கல் டெரஸ்ட்ரிக்கலுக்கும், அஸ்ட்ரானமிக்கல் வந்து இமேஜஸ் எப்போதுமே இன்வெர்ட்டடாக தெரியும். இஸ் எரக்டிங் த ஃபைனல் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அஸ்ட்ரானமிக்கல் டெரஸ்ட்ரிக்கலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேலக்சி பார்க்குறது, பிளானட்ஸு, இதெல்லாமே வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கேமராவில் கூட நம்ம ஃபிக்ஸ், இது அதாவது டெலஸ்கோப்பில் கேமரா கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எட்ட இருக்கிறத நம்ம ஃபோட்டோஸ்க்காக நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அது மாதிரி டெலஸ்கோப் கேன் பி வியூட் ஈவன் வித் த லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட், லைட்டு வந்து இருக்கணுங்கிற அவசியமே இல்லை, அதையும் மீறி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கணும் அதில். ஃப்ரீக்வெண்ட்டாக அது மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா அது வந்து யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக ப்ரோட்டபிள் கிடையாது, அதாவது அங்கங்கே எடுத்துகிட்டு போக முடியாது, தூக்கிட்டு போயிட்டு வர முடியாது டெலஸ்கோப்பை. ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நமக்கு வந்து இந்த செகண்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம தேர்ட் லெசன் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.